இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஐ கலரை வந்து தான் இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த இமேஜில் வந்து கீழே வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நியூ லேயர். இந்த லேயரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகும். இந்த லேயரில் தான் வந்து நம்ம வந்து வேணுங்கிற கலரை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இப்போ ஐ என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் டூலில் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜை வந்து ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐயை வந்து ட்ரா பண்ணுங்கள். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஐயை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தது என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை கிளிக் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, இதில் வந்து மேலே வந்து பாருங்கள் நார்மல் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, சாஃப்ட் லைட் அப்படிங்கிற இதை வந்து கொடுங்க. சாஃப்ட் லைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து லேயர் வந்து உங்களுக்கு ஜாயின்ட் ஆகிடும். ஜாயின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது இந்த ஆப்ஷனில் வந்து ஹியூ அண்ட் சேட்ரிஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறப்ப இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு இதில் நிறையா விதமான உங்களுக்கு ஐகான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும், அதாவது நம்ம ஐ கலரை மட்டும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஏரோ மார்க் வரும் பாருங்கள். அந்த ஏரோ மார்க் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் வேணுங்கிற கலர் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஐ கலர் நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஐயோட கலரை வந்து நீங்கள் சூப்பராக வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ வர மனிதர்கள் சந்திக்கிறேன். தேங்க்யூ.